சார், நோ டவுட் சார். அபிராமி, இங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க சார். இவளோட சான்ஸ் கிடைக்கும் போது அங்க எனக்கா பேசிட்டு தான் சார் அவளை பத்தியே பேசுவா. இங்க வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கோலில சார், ஒரு பொக்கிஷம் சார். அண்ட் கழுகு வந்து நிரூப்புக்கு சார், இப்ப நாங்க பேசி அவன் சாரி கேட்டான், சால்வ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சும்மா என்ன ரொம்ப என்ன மட்டுமே கார்னர் பண்ண மாதிரி, என்ன மட்டுமே பேசின மாதிரியும் எனக்கு தோணி இருக்கு சார் நிறைய வாட்டி. ஸோ டெஃபினெட்லி இதை வந்து நான் ஈகிள்னு சொல்லி இங்க பேர் வந்தப்பையும் நான் நிரூப்புக்கு தான் சார் கொடுத்தேன். ஸோ ஐ எம் கிவிங் இட் டு நிரூப் சார். நிறைய கோலிங்க தான் இருக்காங்க அதிகமா இங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு அதிகமா பேசி இது பண்ணல. ஆனா சதீஷ் எப்பயாச்சும் வந்து பேசுவான், இப்ப அதுவும் பேசுறது இல்ல அதிகமா. மத்தபடி எனக்கு எல்லாமே கோழிங்க தான். ஆனா ஒரு கோழி மட்டும் எனக்கு சின்ன பையனை அதிகமா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு உலகத்து மிகவும் பிடிச்சதே ரெண்டு பசங்க, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் யோசிப்பேன். எனக்கு சின்ன பையன் அதிகமா சேட்டை பண்ணுவான், அதை அப்படியே நான் பாலாகிட்ட பாத்துட்டு இருப்பேன். நிறைய நல்ல விஷயங்களும் எனக்கு தெரியுது அவங்ககிட்ட இருந்து. அதாவது ஒன்று பேசுவான், அதையும் தாண்டி போய் பார்த்தவன்ட்டாக்கா அவன்கிட்ட இருக்கு எல்லா நல்ல விஷயங்களும் என் கண்ணுக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு அடக்காக்குற கோழி செல்லக்குட்டி பாலா. செகண்ட் அக்கா இருக்கா, ரெண்டாவது. ஆமாம், என்னைய சொல்லி நீங்க காலையில இருந்து விளையாடல அப்படின்னு என்கிட்ட பேசுனீங்களா? அது ஒண்ணு வேற உண்மையிலும் வேற காரணம் இல்ல. அதனால உங்களுக்கு கழுகு இந்த பாப்பாக்கு அந்த ஒரு வாரத்திலே கழுகா? கதையில முக்கியமான விஷயத்துக்கே இப்பதான் வரும். இந்த கழுகு யாருக்கு கொடுக்க போறது இல்ல. இந்த வீட்டுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நேரத்துல தங்களாலியோ இல்ல எதிரால் செய்யக்கூடிய தூண்டுதலாலியோ தான் ஒரு ஒரு குணாதிசயங்கள் வெளியில கொண்டுறாங்க. மனுஷனா எல்லா குணாதிசயமும் எல்லாருக்கும் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாமே கோழிதான், எல்லாமே கழுகுதான். ஆனா இதுல வந்து எஞ்சி நிக்கிறது வந்து ஒருத்தர் ரொம்ப குத்துறதும் அதே குத்தினவங்க திருப்பி வந்து பண்றதுன்றது ரொம்ப அபூர்வம். அதாவது அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லைங்களா, என்னை இப்படி முத்திரை குத்திட்டாங்க நான் அதுல இருந்து மாறி வரேன் அப்படின்னு சொன்னதுல வந்து என்ன அதிகம் குத்துறதும் ஒரே ஆள் தான். எனக்கு அதிகம் வந்து அடக்காத்து உடனே என்னை கூல் பண்ணி நான் கோபத்தை கடை விடணும்னு சொன்னதை வந்து எனக்கு அப்பப்போ இப்பவும் பண்ணாரு அவரு. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து பாலாக்கு தரேன். என்னை குத்துறதும் அதிகம் அவர் தான், எனக்கு கோழியும் அவர் தான். சீரியஸாக எல்லாமே இருப்பாங்க, தாமரை பார்த்துக்கிறாங்க. எனக்கு நிரூப்பு இங்கே சொல்லி ஆகணும், எனக்கு நிரூப்பு வந்து ஒரு பெரிய கோழி. இது வரைக்கும் அவர்கிட்ட கழுகா இருந்ததில்லை. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து இங்கே நிரூப்பும் பண்ணியிருக்காரு, அது சொல்ல முடியாது. தாமரை, இந்த ஜூலி எல்லாம். அப்புறம் ஏன் நிரூப்புக்கு கோழி கொடுக்கல? நான் நெருப்புக்கு அங்கே கோழி கொடுத்தேன். பட் இங்கே வந்து நீங்கள் கிங் ஆஃப் பேர்டு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா தன் இனத்தை காக்கும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இது தன் இனத்தையே குத்துது. அதனால அது அப்புறம் உடனே கோழியாக மாறி உடனே, அதாவது ஃபியூ செகண்ட்ஸ் தான். அவங்கள இப்போ ஜூலி கூட வருத்தம், ஆனால் அவர் வந்து தாத்தா நீங்கள் சும்மா இருங்க தாத்தா, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக சொல்லன்னு. நீங்கள் அது இது இதை பார்த்தீங்க, அதையும் பார்த்துருப்பீங்க தம்பி. அதனால ரெண்டுமே அவர் தரணும்னு என்னோட ஆசை. சரி.